தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சளி இருந்துகிட்டே இருக்கும், மாடிப்படி ஏறினா இறங்கினா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ரெமடி. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தலைமுடன் வாழும் நேர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நிறைய பேருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சால் ஃபீவர் நிறைய வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கபப் சார்ந்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு வெயில் நாளில் நல்லா இருப்பாங்க. இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த என்ன சொல்கிறது, சளி தொந்தரவு விழுந்துட்டு, தொண்டையில் ஒரு மாதிரி சளி தொந்தரவு விழுந்துகிட்டே இருக்கும், உள் ஜுரம் அடிக்கும் சிலருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து லிவர் அதிகமாக உஷ்ணம் ஆகிடும், அதை கல்லீரல் சூடு ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணால் உடம்புல இருக்கிற கபத்தை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறத ஒரு மாதிரி இலக்கமாக மாற்றி மேலே சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்து அவங்க அந்த மேல் அன்னத்தின் வழியாக உள்ளே இறங்கி அவங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இரும்பிகிட்டே இருப்பாங்க, சும்மா அந்த மேல் அன்னத்துலேருந்து ஒரு ட்ராப் வந்து நம்ம உள்நாக்கில் வந்து டச் ஆகும், அன்னத்தில் வந்து டச் ஆகும்போது என்னாகும்னா அந்த நீர் அந்த அந்த உம்மி நீர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த நீர் வந்து டச் ஆகும்போது தொடர்ந்து புகஞ்சு இரும்பிகிட்டே இருப்பாங்க. தொண்டையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு சில சாப்பிட்டாங்கன்னா எது சாப்பிட்டாலுமே அந்த கோழை வந்து தொண்டையில் கட்டி சாப்பிட்ட உடனே வந்து வாமிட் எடுத்துருவாங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, இல்லை வயசான ரொம்ப வயசான முடியாத ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கபம் சார்ந்த விஷயத்துக்கு நுரையீரலில் அதேமாதிரி ஏற்படக்கூடிய அலர்ச்சிக்கும் நுரையீரலில் பிராணம் கரை சரியாக மூச்சு வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் இழுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு புதுமான ரெமடி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பக்கமாக வந்து நீங்கள் நான் கண்கூடாமல் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு என்ன ஒன்றுனா, இந்த ரெமடியில் வந்து 45 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து பரிபூர்ணமாக வெளியே வந்துடலாம். எப்போ சார் ரிசல்ட் தெரியும்? நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் மாற்றம் தானே தெரியும். அந்த மாற்றத்தில் தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 டேஸ் இல்லைனா 52 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னும் போது இந்த ப்ராப்ளம் நிரந்தரமாக குணமாகறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் வந்து முறையாக பயன்படுத்துங்க. பெரும்பாலுமே நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். இது எல்லாமே ஒன்று பொடியாகவே கிடைக்கும், எல்லாம் வந்து ராவாக கிடைக்கும். ராவாக கிடைச்சதுன்னா மிக்சியில் போட்டு எல்லாம் அம்மிலையோ உரலையோ போட்டு இழுச்சிடுங்க. பொடியாக கிடைச்சதா ரொம்ப சந்தோஷம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ எழுதிக்கோங்க. துளசி, தூதுவளை, ஆடாதுடை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, கண்ணங்கத்திரி, முசுமுசுக்கை, அதிமதுரம். இதில் ஆடாதுடை மட்டும் 100 கிராம், மற்ற இது எல்லாமே மற்ற 8 பொருளுமே 50 கிராம் எடுத்தால் போதும். இதை வந்து நைஸாக பொடி பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் நிறைய ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா அந்த வஸ்திரக்காயம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல காட்டன் துணியில், ஒயிட் துணியில், சல்லடை மாதிரி இருக்கும் அந்த துணி, அந்த பொடி எல்லாமே அதில் வச்சு போட்டுடுங்க. போட்டு லேசாக ஒரு துணியில் கட்டுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகிற பவுடர் தான் வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தும், அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுமே கொடுக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் கலந்து, அதாவது காலையில் காலை மாலை இரவு கிடையாது, காலை மாலை ரெண்டு வேலையுமே தேன் கலந்து தான் சாப்பிடணும். டைரெக்டாக சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாது. இதை தேன் ஏன்னா இந்த அனுமானம் வந்து இதில் தான் சாப்பிடணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனா போதுமானது. இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.